வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவசாயிகள் சுய உதவிக்குழு, அதாவது விவசாயிகள் குழு அமைப்பதன் மூலம் எப்படி மானியம் வாங்கலாம், அந்த மானியத்தின் மூலம் எப்படி இந்த மாதிரி விவசாய இயந்திரங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தைச் சேர்ந்த நண்பர் வந்து சண்முகம் அப்படிங்கிறவர் ஒரு குழு அமைச்சு அதன் மூலமாக பவர் டில்லர் எப்படி வாங்கியிருக்காரு, அதில் வந்து ரியப்பர் அதாவது தட்டு நெல்லாம் அறுக்கிற இயந்திரம் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற பற்றி அவருடைய அனுபவத்தை தான் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். சார் வணக்கம், என் பேர் கே சண்முகம். சரிங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் பாப்பா கொண்டனும். ஆ சரிங்க சார், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குழு மூலமாக இந்த மாதிரி பவர் டில்லர் வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இது எப்படி சார் வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்கு மானியம் கொடுத்தாங்க, அந்த குழு எப்படி அமைச்சிங்க, ஆரம்பத்துலேருந்து எப்படி அமைச்சிங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் இது வந்து கருப்பனம்பட்டி வில்லேஜில் வந்து மொத்தமாக 100 பேர் சேர்ந்த ஒரு குழு சார், பெரிய குழு எஃப்ஐஜி. சரிங்க. அதை வந்து 5 பிரித்து FIG 1 FIG 2 அது மாதிரி 5 கொடுத்துருக்காங்க. சரிங்க. இதில் வந்து FIG 2 திரும்பியும் வந்தது தான் இந்த வண்டிங்க. அதாவது ஒரு குழுக்கு 1 லட்சம் ரூபா. ஆ FIG 1 1 லட்சம், 2 1 லட்சம், 3 1 லட்சம், மொத்தம் 5 குழுக்கு 5 லட்சம். சரிங்க. இப்போ நாங்கள் 2 குழுவும் 3 குழுவும் சேர்ந்து இந்த வண்டி எடுத்துருக்கோம். அப்படிங்களா? இப்போ வந்து 1 லட்சம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் திருப்பி கட்டணுங்களா இல்லை மானியமா உங்களுக்கு? இல்லை மானியம், ஃபுல் மானியம், கவர்மெண்ட்லேருந்து வந்தது ஃபுல்லாக மானியம். இப்போ வந்து இந்த மானியம் வாங்குறதுன்னா அதுக்கு என்ன வந்து ஒரு எலிஜிபிலிட்டிங்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் குழுவில்? இல்லைங்க, அவங்க வந்து இந்த ஏரியான்னு ஆல்ரெடி நிர்ணயிச்சிடுறாங்க. அதை வந்து நம்ம அக்ரி மூலிமா, இந்த கர்மம் வில்லேஜ்னு ஒரு அக்ரி இருக்காரு இல்லைங்க, அக்ரி மூலிமா அவங்க வந்து குழு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது விவசாயிகள் ஃபார்மர் தேர்ந்தெடுத்து குழு அமைக்கிறாங்க. நம்ம அமைச்சு சந்தா வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க. குழு பேரில் அதை வந்து 1500 ரூபா கட்டி நாங்கள் ஒருத்தரும் 1100 ரூபா கட்டி நாங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து குழு ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்க. இப்போ இது வந்து மாதம் மீட்டிங் போட்டு 100 ரூபா சந்தா கட்டலாம். கட்டி அந்த இருக்க அமௌண்ட் அப்ளை பண்ணுறதுனா தேவைப்பட்ட விவசாய கறி வாங்கிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஊக்கத்தொகையை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி முன்னாடி 1 லட்சம் ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கவர்மெண்ட்லேருந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்க. 20 பேர்த்துக்கு 1 லட்சம் ரூபா. நாங்கள் 40 ஃபார்மர்ஸ் சேர்ந்து நாங்கள் இந்த வண்டி எடுத்துக்கிட்டோம். இந்த வண்டி எடுத்துக்கிட்டீங்க. 20 பேர்த்துக்கு 1 லட்சம் ரூபா. 1 வருஷத்தில் நீங்கள் குழு ஆரம்பித்து 1 வருஷத்தில் கொடுக்குறாங்களா இது? இல்லை 1 வருஷம் குழு ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ளேயே வந்துடுச்சுங்க அமௌண்ட். 6 மாசம் கூட இல்லை. 6 மாசம் கூட இல்லை, 3-4 மாசத்துலேயே வந்துடுச்சுங்க. சரிங்க. சரி. அதுவரை நீங்கள் வந்து இந்த சந்தாலாம் கரெக்டாக நீங்கள் செலுத்திக்கிட்டு அந்த வட்டி கூட்டு பெருக்கிட்டு இருக்கணும் இல்லையா? வட்டி கூட்டு பெருக்கலாம், இல்லை அக்கௌண்ட்லேயே கூட வச்சுருக்கலாம், அது நம்ம விருப்பம். ஓ, அக்கௌண்ட்லேயே கூட வச்சுக்கலாம். ஆ, அக்கௌண்ட்லேயே வச்சுக்கலாம். சரிங்க சார். இப்போ வந்து இந்த மாதிரி விவசாயிகள்லாம் வந்து இந்த மாதிரி உங்கள் மாதிரி குழு ஆரம்பிக்கிறதுனா ஃபஸ்ட்டு யாரை போய் பார்க்கணும் சார்? அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களே இந்த ஏரியான்னு ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கிறாங்க. வில்லேஜ் அவங்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க அந்த வில்லேஜில் வந்து அவங்களே இந்த ஏரியாவில் குழு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அக்ரியும் வருவாங்க. அக்ரி வந்து சொன்னாங்க. ஆமாம், இது வந்து அக்ரி மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட குழு இல்லைங்களா? ஆமாம், அக்ரி மூலியமாக ஆரம்பிக்கப்பட்ட குழு. ஓ, அந்தந்த ஏரியாவுக்கு இருக்கிற அக்ரி வந்து அவங்க வந்து மாதிரி குழு அமைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் வந்து அமைச்சிங்க. ஆமாம். இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து 100 ரூபா கட்டிட்டு தான் சந்தா போட்டுட்டு தான் இருக்கிறீங்க. இப்பயும் சந்தா போட்டுட்டு தான் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறது கட்ட வேண்டியதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த பவர் டில்லர் வந்து மீதி ஆயிடுச்சு. ஆமாம், மீதி ஆயிடுச்சு. சரிங்க. அதை நீங்கள் எப்படிங்க வந்து இப்போ ஓட்டிட்டு இருக்கிறீங்க, எந்த மாதிரி சிஸ்டத்தில் நீங்கள் ஓட்டிட்டு இருக்கீங்க? உங்க வந்து ஒரு 40 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ரீஸ் கூப்பிட்டுட்டாங்க. அதாவது வண்டியினுடைய 10-2 லட்சம் ரூபா வருதுங்களா வண்டி? வண்டி வந்து 1.95. சரிங்க. இப்போ 1 வருஷத்துக்கு 20,000 ரூபாய் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஓட்டலாம். இப்போ குழுவில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்து ஓட்டலாம். சரிங்க. 1 வருஷம் 20,000, இந்த 1 வருஷம் 20,000 கொடுத்துட்டு மெயின்டெயின் செலவு புறம் பார்த்துக்கணும். அவங்க எடுக்கிறவங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க. அப்புறம் பார்த்தீங்களா குழுவில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் ஓட்டுறதோட 100 ரூபா கம்மியாக ஓட்டி கொடுக்கணும். சரிங்க. ஃபர்ஸ்ட் குழுவில் இருக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஓட்டிட்டு தான் அப்புறம் வெளியில் ஓட்டுறதா இருந்தால் ஓட்டணும். ஓ, சரி சரிங்க. ஆமாம், அது மாதிரி தான். இப்போ வந்து மணிக்கு வந்து 100 ரூபா குழுவில் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக ஓட்டணும். ஆமாம், வெளியில் ஓட்டுறதோட குழுவில் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா கம்மியாக ஓட்டணும். சரிங்க. இப்போ சார் இந்த பவர் டில்லர் ஓட்டும் போது இன்னைக்கு ரேட் வந்து நீங்கள் வெளியே எவ்வளோ சார் ஓட்டுறீங்க? வெளியில் நான் 400 ரூபாய்க்கு மேட்டோவில் ஓட்டிகிட்ருக்கேன். சரிங்க. குழுவில் இருக்கிறவங்களுக்கு தான் 300 ரூபாய்க்கு நம்ம ஓட்டணும். 300 ரூபாய்க்கு தான் ஓட்டணும். இப்போ அந்த ரீப்பேர் போட்டிருக்கீங்களா சார், இப்போ அது வந்து எவ்வளோ ஓட்டுருங்க சார் மணிக்கு? மணிக்கு 600. இப்போ குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டினா வந்து நம்ம 500 ரூபாய்க்கு ஓட்டணும். 500, 550. சரிங்க. ஏன்னா ரீபர் வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். சரிங்க.
ஆனால் அது குழு இருக்கீங்க கொஞ்சம் கம்மியாக ஓட்டலாம். ஓ சரி சரி, அந்த ரீப்பர் மட்டும் நீங்கள் சொந்தமாக போட்டிருக்கிறீங்க. ஆமாம். ஆ இந்த மாதிரி உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச குழுக்கள் நிறைய நிறைய இருக்கா சார், லோன் வாங்கியிருக்காங்களா, அந்த மாதிரி மானி வாங்கியிருக்காங்க? ஆ வாங்கியிருக்காங்க, வாங்கியிருக்காங்களா, பவர் வீடர் வாங்கியிருக்காங்க. பவர் வீடர் வாங்கியிருக்காங்க. ஆ பவர் வீடர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் வேற வில்லேஜ்லாம் டிராக்டர் கூட, பெரிய டிராக்டர் வாங்கியிருக்காங்க. மீதி அமௌண்ட் நம்ம கட்டணுமா, பெரிய டிராக்டர் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்க. ஆ ஆ ஆ அது மாதிரி வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது குழு மூணாவது குழுவுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தில் 20,000 உங்களுக்கு வந்து வந்துடுது, இந்த வண்டி மூலமாக வந்துடுது வருமானம். ஆமாம், இந்த வருஷம் 20,000 வருது, அடுத்த வருஷம் எப்படிங்கிறது ரீஸ் போனால் தான் தெரியும். ம், அதுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு குழுலாம் வரும். ஆமாம். சரிங்க சார், உங்கள் குழு வந்து மென்மேலும் வளர நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.